முதல் வாசகம். ஆண்டவரின் வாக்கு என்னை பழிச்சொல்லுக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கியது. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20:7-9 முடிய. ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றி விட்டீர், நானும் ஏமாந்து போனேன். நீர் என்னை விட வலிமையுடையவர், என் மேல் வெற்றி கொண்டு விட்டீர். நான் நாள் முழுவதும் நகைப்பிற்கு ஆளானேன். எல்லோரும் என்னை ஏளனம் செய்கின்றார்கள். நான் பேசும்போதெல்லாம் வன்முறை அழிவு என்றே கத்த வேண்டியுள்ளது. ஆண்டவரின் வாக்கு என்னை நாள் முழுதும் பழிச்சொல்லுக்கும் நகைப்பிற்கும் ஆளாக்கியது. அவர் பெயரை சொல்ல மாட்டேன், அவர் பெயரால் இனி பேசவும் மாட்டேன். என்பேனாங்கில் உம் சொல் என் இதயத்தில் பற்றி எரியும் தீ போல் இருக்கின்றது. அது என் எலும்புகளுக்குள் அடைக்கப்பட்டு கிடக்கின்றது. அதனை அடக்கி வைத்து சோர்ந்து போனேன். இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உலகமெல்லாம் எனக்காராயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காராயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை.
அதிகாரம் 3 இறைவசனங்கள் 14 முதல் 21 வரை. விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாய் இருக்கிற தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகிறேன். அவருடைய அளவற்ற மாட்சிக்கு ஏற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருள்வாராக. நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக. இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம் நீளம் உயரம் ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே திருச்சபையில் கிறிஸ்து இயேசு வழியாக தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமீன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே சுங்களோடு இருப்பாராக. உம்மோடு
லூக்கா எழுதியினர் செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு ஒன்று, இறைவார்த்தைகள், 26 தொடங்கி 38 முடிய. ஆறாம் மாதத்தில் கபிரியேலனும் வானதுதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தின் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப் என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் மிக பெற்றவரே, வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு ஏசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் அரியணை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூர் அவரிடம், தூய ஆவி உன்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகி எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்போது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். எய்து கிறிஸ்துவின் நற்செய்தி, அளிக்கும் இறைவா, என் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் ஆகிய அனைவரும் தங்கள் மக்களை அருள்வாழ்வில் அதிக அதிகமாய் வளரச் செய்யவும் இறை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தவும் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். பணிவாழ்வை விரும்பும் இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்கள் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்காகவும் மேம்பாட்டுக்காகவும் தன்னலமின்றி மக்களை வழிநடத்த நல் மனதை தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். தாழ் சூற்றவரை உயர்த்துகின்ற இறைவா, எமது பங்கில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்றி நாங்களும் எங்களால் இயன்ற உதவிகளை செய்து எப்பொழுதும் கைமாறு கருதாமல் பணிவிடைகள் புரிந்து வாழ அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். தூய மரியாவை உலகிற்கு தாயாக தந்த எம் இறைவா, அன்னையின் வழியை பின்பற்றி அவரை போல் பொறுமையிலும் புண்ணிய வாழ்விலும் ஆன்ம வாழ்வின் வளர்ச்சியிலும் தியாகத்தினாலும் வழிநடத்தி குடும்பத்தை திருக்குடும்பமாக மாற்றிட வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக எடுத்து கூறுவோம். அளிக்கும் வல்ல இறைவா, நாங்கள் கேட்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாகவே எல்லா நலங்களையும் வளங்களையும் பெறுகின்றேன். இது இந்த நாளில் உம் திரும்ப நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கின்ற எந்த குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாக செவி சாய்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம்.